அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது பணம் வரவும் அதிர்ஷ்டமும் அதிகமாகும் அவை எந்தெந்த செடிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சில பேர் சம்பளத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அந்த சம்பளத்தால் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது வாங்கிய சம்பளம் ரெண்டு மடங்காக ஆகிறதுக்கு இந்த செடிகளை வீட்டில் வளர்த்து பாருங்கள் வாங்க என்னென்ன செடிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் முதலாவது நெல்லிக்காய் செடி நெல்லிக்காய் செடியை வீட்டில் வளர்க்கும் பொழுது இருக்கிற செல்வத்தை விட மேல் மேலும் நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் இப்போது நெல்லிக்காய் செடியை வீட்டில் வச்சால் மட்டும் பத்தாது ஆனால் அதில் நெல்லிக்காய் பூத்து குலுங்கணும் அந்த நெல்லிக்காய் எப்படி உங்கள் வீட்டில் காய்ச்சிருக்குதோ அது போல் உங்கள் வீட்டில் செல்வம் வளரும் அதே மாதிரி நெல்லிக்காய் செடியை வைக்கிறப்போ வாசலில் கிழக்கு திசையில் இருக்கிற மாதிரி நீங்கள் நட்டு வைக்கணும் இரண்டாவது சங்குப்பூ சங்குப்பூவில் ரெண்டு நிறம் இருக்குது அதில் நீல நிற சங்குப்பூவை தான் நம்ம வீட்டில் வளர்க்கணும் இந்த கலர் சங்குப்பூ வீட்டில் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த செடியை வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது வலது பக்கம் வைக்கணும் அல்லது இடது பக்கம் வைக்கலாம் மூன்றாவது துளசி செடியும் துளசி செடியை மகாலட்சுமியின் உருவமாக நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த துளசி செடியோட கற்பூரவள்ளி செடியும் சேர்த்து வைக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் இந்த ரெண்டு செடியையும் வாசலில் வைக்கலாம் அல்லது கொல்லப்புறத்தில் வைக்கலாம் ஆனால் இந்த செடியை வைக்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி அல்லது வடக்கு திசை நோக்கி வைக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் செல்வநிலை உயரும் அடுத்ததாக கற்றாழை நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வாசலில் கற்றாழை செடி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வீட்டு வாசலில் நீங்கள் கற்றாழை செடி வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் இது கண்டிஷ்டியே நிற்கக்கூடியது அடுத்ததா வாடாமலை செடி வாடாமல் செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கும் பொழுது இந்த பூ எப்படி வாடாமல் இருக்குதோ அதுபோல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கஷ்டம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க இந்த செடியில் வெள்ளை நிற பூவை தவிர மற்ற நிறங்கள் உள்ள செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் அடுத்ததான் லக்கி முங்கி செடி அப்படின்னு ஒரு செடி இருக்குது அதை வளர்க்கலாம் இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்குறதுனால பண கஷ்டத்தை நீக்கி பண வரவை இது அதிகரிக்கும் இந்த செடியை நீங்கள் வீட்டு உள்ளே வளர்க்கணும் அதுவும் வடகிழக்கு திசையில் தான் வச்சு வளர்க்கணும் அடுத்ததாக மணி பிளான் செடி இந்த மணி பிளான் செடியை அதிகமான பேர் வீட்டில் வளர்க்குறாங்க இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கும் பொழுது இது பண அதிகப்படுத்தும் இந்த செடியை தென்கிழக்கு திசையில் வச்சு வளர்க்கணும் அடுத்ததாக தொட்டால் சினிங்கி செடி இந்த செடியை நீங்கள் ரோட்டு ஓரங்களில் பார்த்துருக்கலாம் இந்த செடியை யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க ஆனால் இந்த செடியை வீட்டில் செழிப்பாக நீங்கள் வளர்த்து வரும் பொழுது அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அடுத்ததாக வாசனை நிறைந்த பூச்செடிகள் வீட்டில் வாசனை உள்ள பூச்செடியை ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டாயமாக வளர்த்துவாங்க இந்த வாசனை நிறைந்த பூச்செடியில் லக்ஷ்மி தேவி குடியிருப்பாள் என்று ஐதீகம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உள்ள செடிகளை நீங்கள் வீட்டில் வளர்த்து உங்களுடைய பண வரவே நீங்கள் அதிகரிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்